ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அழகான இயற்கை அழகு கொஞ்சம் லேக் ஒன்றை பார்க்க போகலாமா? இது கர்நாடகாவில் பெங்களூர் பக்கத்தில் உள்ள டும்கூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுக்கு பேர் அமானி கரே லேக். இந்த ூர் ஒரு காலத்தில் தும்பைப்பூ நிறைஞ்ச ஊராக இருந்ததுனால தும்கூர்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஊர் முழுக்க தென்னை மரங்களும் நிறைஞ்சதாகவும் இருக்குது. நாம் பெங்களூருக்குள்ளேயே ரெண்டு லேக் பார்த்துருப்போம் இல்லையா? ஒன்று பெங்களூர் பிடிஎம் லே அவுட்டில் இருக்க மடிவாலா லேக்கு, இன்னொன்று அல்சூர் லேக்கு. பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருந்து NH-48 எடுத்து நேராக டும்கூர் ரோடு நோக்கி போனால் இந்த அமானிக்கரே லேக்கை நீங்கள் ரீச் பண்ணலாம். இந்த லேக் டும்கூர் டவுனில் சென்டர்லேயே இருக்குது. இந்த லேக்கை பார்க்க நாம் தும்கூர் அமானிக்கரே பார்க்குக்கு உள்ளே போகணும். அதுக்கு நம்மளை வரவேற்கிற மாதிரி காவிரி தாய் ஒரு சிலை ஒன்று வச்சு அது நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு சிலையோட பார்க் வாசலில் அழகாக ஒரு ஆர்ச் கட்டியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு ஒருத்தருக்கு 10 ரூபாய் தான் என்ட்ரன்ஸ் ஃபீ, ரொம்ப கம்மி இல்லையா வியூவர்ஸ்? இந்த அமானிக்கரை லேக்குக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, சின்ன சின்னதாக அழகாக தூரத்தில் தெரிகிற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்து ஏரிக்கரையோடும் இப்படி ரம்யமாக அழகாக காட்சி தருது. ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. டும்கூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி TUDA ரொம்ப நல்லா டெவலப் பண்ணி மக்களுக்கு இந்த பார்க்கை அர்ப்பணிச்சிருக்காங்க. அழகான பூங்காக்கள் அங்கங்கே நீரூற்றுக்கள், க்ரீன் ஹவுஸ், அப்புறம் ஒரு கிளாஸ் ஹவுஸ், அப்புறம் இரவானா நல்லா லைட்டிங் பண்ணி ஃபவுண்டன் ஷோலாம் கூட பண்ணுறாங்க. நீங்கள் இந்த விளக்கு வெளிச்சங்களோட அழகாக இந்த பார்க்கை பார்க்கணுன்னா கொஞ்சம் ஈவினிங் நேரத்தில் போகணும். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போனதுனால ரம்யமாக இயற்கை அழகோடு இருக்க இந்த லேக்கை நல்லா ரசித்து பார்க்க முடிஞ்சுது. நல்லா பிக்சர்ஸ் க்யூவாக இருக்கிறதுனால நிறைய ஃபோட்டோக்கள், செல்ஃபிக்கள் எடுத்துக்கலாம். நியூலி வெட்டட் கப்பிள் இல்லைன்னா டு பி மேரிட் கப்பிள் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் ஷூட் பண்ண ஏத்த இடம். பர்த்டே பார்ட்டிஸ் இயற்கை அழகோடு சேர்ந்து அருமையாக செலிப்ரேட் பண்ணலாம். விதவிதமான கலர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், நேர்த்தியாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க டால் ட்ரீஸ், ப்ளஷ் புஷ்ஷஸ், பச்சை பசேல்னு புல் தரைகள் அப்படின்னு இந்த பார்க்கு பட்டையை கலப்புதுன்னா பாருங்கள். கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால கிட்ஸ் பார்க்கை மட்டும் மூடி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரம்யமாக மனசுக்கு இதமாக இருக்குது வியூவர்ஸ். நிறைய நீர்நிலை பறவைகள் சுதந்திரமாக வானத்தில் ஏரி மேலே பறக்கிறத பார்க்கலாம். நல்லா காலார நடந்து ரிலாக்ஸ் பண்ண 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் வாக்வேஸ் அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கூட கட்டிக்கிட்டே இருக்காங்க. தூரத்தில் தெரிகிற சின்ன சின்ன மலைகள் கண்ணுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லா மனசையும் நம்ம உடலையும் ஆன்மாவையும் வருடுற மாதிரி இதமான காற்று வந்து ரொம்ப ஆனந்தத்தை தருது. இங்கேயே உட்கார்ந்து யோகா பண்ணணும் போல கூட ஆசையாக இருந்தது வியூவர்ஸ். ஆனால் டைம் ஆனதுனால திரும்ப பெங்களூரை நோக்கி வர வேண்டியதாக போச்சு. இயற்கை நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இல்லையா வியூவர்ஸ்? அதுவும் நீர்நிலைகளை பாதுகாப்பது நம்மளுடைய கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நமக்கும் நம்மளை மாதிரி ஒரு ஆர்டினரி சிட்டிசன்ஸ்க்கும் அது ஒரு கடமை தானே. குடும்பத்தோடு போய் குதூகலமாக ஜாலியாக நல்ல ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக மெமரிஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு அம்சமான இடம் இந்த அமானிக்கரே லேக். இங்கே என்ன ஒரே ஒரு குறைனா, மற்ற லேக்கில் இருக்கா மாதிரி போட்டிங்லாம் இல்லை. பக்கத்தில் பெரிய ரெஸ்டரண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஸ்நாக்ஸ், வாட்டர் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப அவசியம். பெங்களூர் வந்தீங்கன்னா குடும்பத்தோட கட்டாயம் இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இடத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பல இடங்கள் பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி.